வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். எல்லா மனிதர்களுமே வந்துட்டு மூன்று வேலை நிச்சயம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். பட் சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகுதா அப்படின்னு கேட்டால், எனக்கு அடுத்த வேலை பசி வந்துருச்சு, அதனால் எனக்கு செரிச்சதுனால தானே பசி வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இந்த பசிக்கிற ஒரு ப்ராசஸ் மட்டுமே போதுமா நமக்கு செரிமானம் ஆனது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா செரிமானம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு நிறைவாக செரிமானம் ஆகியிருக்கு, நம்ம பாடி அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக செரிமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செரிமானம் தான் அது கரெக்டாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு எந்த நோயும் கிடையாது. அதாவது முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மூன்று வேலையும் தாண்டி ஐந்து வேலை அந்த மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா சில மருத்துவ முறைகளை சொல்கிறாங்க, உங்களால் இந்த மாதிரி எடுத்துக்க முடியலன்னா நீங்கள் வந்து பிரித்து பிரித்து ஐந்து முறை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து என்னென்னா, நமக்கு ஒரு உணவு செரிச்சிருக்கு அப்படிங்கிறத பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யூஸ்வலாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப மருத்துவர்கள் முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் ஆயிருக்கான்னு. பலருக்கு புரிதல் இருக்கும், எனக்கு செரிமானம் ஆக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு நோயானாலும் வந்து உட்காரட்டும், அவங்க ஒரு டயபெட்டிக்கு வந்து உட்காரட்டும், இல்லை வந்து தலைவலின்னு வந்து உட்காரட்டும், இல்லை சர்ம பிரச்சனைன்னு வந்து உட்காரட்டும், கண்டிப்பாக அவர்களுக்கு செரிமானம் அப்படிங்கிறது வந்து சரியாகவே இருக்காது. ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு நல்லா தான் செரிக்குது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்குவாங்க. அப்புறம் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னா, எனக்கு வயிறு உப்பி இருக்குது டாக்டர் அப்படிங்குவாங்க, எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்குவாங்க. அப்போ உங்ககிட்ட உங்களுக்கு செரிமானம்னா உங்களுக்கு என்ன தான், எதை வச்சு நீங்கள் செரிமானம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கப்ப நீங்கள் சொன்ன அந்த பதில் தான் சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது, இல்லை எனக்கு பசிக்குது அதனால எனக்கு செரிமானம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. செரிமானம் அப்படிங்கிறது எப்போ வந்து ஒரு உணவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த நொடிப்பொழுதிலிருந்தே நம்ம வந்து அந்த அமிலங்கள் வயிற்றில் சுரக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்பயே செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த செரிமானம் அப்போ ஸ்டார்ட் ஆகிறது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிறுகுடல் பெருங்குடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமானத்துக்கு இது பண்ணி அதில் தேவையானது உடலுக்கு தேவையான நீர் அதெல்லாம் உறிஞ்சப்பட்டு கடைசியில் மலக்குடல் அந்த எண்டில் அது சக்கையாக பிழிந்து மலம் வெளித்தள்ளப்படுது பார்த்திங்களா, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் செரிமானம் வந்து ஏற்படுது. இதில் எங்கே ஒரு பிரேக் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், ஒரு உணவு சாப்பிடணுங்கிற எண்ணம் நமக்கு வந்து இருக்கணும். பசின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்றும் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்த்து வரக்கூடிய பொய் பசி தான் இருக்கே தவிர உண்மையான பசி இல்லை. சோ நமக்கு சாப்பிடணும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், என்னால் இது இப்போ பொறுக்க முடியல நான் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரணும். ஸோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் வந்து நம்ம செரிமானம் சரியாக இருக்கணும். அதுக்கடுத்து உணவு, நம்ம உணவு உண்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே ஐயோ ஒரு மாதிரி முட்டுது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் உணவு சாப்பிட்டேன், என் பசிக்கு நான் சாப்பிட்டேன், இப்போ ஓகே, சாப்பிட்ட பிறகு திருப்பி ஏப்பம் வர்ற மாதிரி இது பண்ணுறது, இல்லை ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஏப்பம்ங்கிறது ஒன்று அந்த உணவு செரித்தும் செரியாமலும் அப்படியும் வரலாம், இல்லை வெறும் வாயு மாதிரியும் வரலாம். அந்த திருப்பி அந்த ரீகஜிடேஷன் எதிர்கழிக்கிறது ஆவி வடிவத்திலையும் இருக்கக்கூடாது, நீர்த்துவமாகவும் இருக்கக்கூடாது, இல்லை செமி டைஜஸ்டட் பாதி செரிமான உணவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அங்கேயும் செரிமானம் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு செரிமானம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் சாப்பிடணுங்கிற எண்ணம் எனக்கு தோணுது, அப்புறம் வயிறு வந்து மேல் வயிறு வந்து ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் செரிமான கோளாறு தான். வயிறானது அதாவது ஃபுல் அந்த அப்டமன் பகுதி ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி முறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் செரிமான கோளாறு தான். அடுத்து அடிவயிறு, அடி வயிற்றில் வந்து ரொம்ப நேரம் வலிகள் வந்து இருப்பது, மலம் வந்து வெளித்தள்ளக்கூடிய கால நேரம், மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல்ங்கிறது மலம் வராமல் இருக்கிறது மட்டும் மலச்சிக்கல் கிடையாது, மலம் வந்து தள்ளக்கூடிய கால நேரம் அதிகமாக இருக்கிறது. யூஸ்வலாக வந்து சில பேர் 10 நிமிஷம் சொல்லுவாங்க, 15 நிமிடம் சொல்லுவாங்க, அதுவும் அஜீரணத்தோட செரிமானம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வரக்கூடிய மலமும் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருகலாக வர்றது, அதனோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு செரிமான கோளாறுகள் தான். இது மாதிரி மலம் வெளித்தள்ளும் பொழுது நாம் வந்து எடுத்த உணவானது வெளியே தள்ளப்படுறது
நல்ல செரிமானமாய் தள்ளப்படணும். இப்போ வந்து ஒரு குறிப்பாக ஒரு பட்டாணிங்கிற ஒரு விஷயம் எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோம்னா அது ஃபுல்லாக வந்து வெளியே வரக்கூடாது. ஒரு கேரட் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாக வெளியே வருது, அந்த துண்டுகள் நம்ம கண்களுக்கு பார்க்கும்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் செரிமான கோளாறு தான். ஆனால் யூஸ்வலாக வந்து தக்காளி வந்து பலருக்கு வந்து வர்றது கிடையாது. எப்போ நம்ம வயிறு முழுமையாக வந்து கிளென்ஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் தக்காளியோட தோள்கள் வரும். யூஸ்வலாக தக்காளியின் தோள்கள் அவ்வளோ வந்து செரிமானம் ஆகாது, அது நார்மலாகவே. அதனால வந்து அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அப்படியே வருது. ஒரு கறிவேப்பிலை சாப்பிட்றோம் அப்படியே வருது அப்படின்னா செரிமானம், அங்கே வயிறும் சரியில்லை பற்களும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக செரிமான கோளாறுகள் தான். இந்த செரிமான கோளாறுகள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேறு எதற்காகவாவது நம்ம மருந்துகள் எடுக்கிறோன்னா அதனாலையும் செரிமான கோளாறுகள் வரும். வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு வந்துருக்கு, வேகஸ் நர்வ் அப்படின்னு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பாதிக்கப்படும். நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து செரிமான கோளாறால தான் சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னும். என்ன டாக்டர் இந்த மாதிரி புதுசாக வந்து சொல்கிறீங்க, யூஸ்வலாக சர்க்கரைனா இன்சுலின் வந்து யூஸ் ஆகலை, நம்ம யூட்டிலைஸ் பண்ணல, இல்லை வந்து இன்சுலின் வந்து சுரக்கலை அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா பால்சரோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வயிற்றுக்கு வரக்கூடிய நரம்பு வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த நரம்பு பாதிக்கப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஆசனவாய் வெளித்தள்ளும் வரைக்கும் அந்த அது ஒரு ஆர்கன் மாதிரி ஒரு தசைப்பகுதி. ஸோ அது நகரணும், அந்த விஷயம்லாம் வந்து பாதிக்கப்படும். அப்போ என்ன ஆகும்னா அந்த உணவானது ரொம்ப நேரம் நமது வயிற்றிலேயே தங்கிடும். வயிற்றில் தங்கி அடுத்த கட்ட நிலைக்கு வந்து சிறுகுடலோ பெருங்குடலுக்கோ தள்ளுறதுக்கு வந்து நேரம் அதிகமாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப நேரம் இருந்து வெளித்தள்ளப்படக்கூடிய உணவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத விட டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் இந்த காரணத்தால் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப அல்சர் அதிகமாக இருக்கோ, யாருக்கு ரொம்ப வயிறு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வருது, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இதுக்கு முன்னாடி எங்கள் பரம்பரையிலேயே யாருக்குமே சர்க்கரை நோய் இருந்தது கிடையாது, நான் வந்து இனிப்பான இது சாப்பிட மாட்டேன், இனிப்பான உணவுகள் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வந்தது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் சர்க்கரை நோய் வராது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு இந்த வேகஸ் நோய் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க அந்த மற்ற வேலைகளை ஃபிசிக்கல் வயிறு குனிந்து ஏதாவது வேலைகள் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது பண்ணுறப்ப அப்போ அதன் மூலம் அந்த உணவானது அடுத்து மொட்டிலிட்டியை வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் உணவு வயிற்றில் தங்குவது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இரத்தத்திலோட அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது இரத்தத்திலோட அந்த சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் ஆகுவது வந்து வெகுவாக குறைந்து போயிடும். இது மாதிரி தான் ஒரு தைராய்டு ஆனாலும் சரி, எந்த ஒரு நோயானாலும் சரி. அதனால் செரிமானம் முழுமையாக நான் சொன்ன மாதிரி முன்னாடி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி முதலில் அருந்திய சாப்பாடோ உணவோ எதுவானாலும் அது செரித்து வெளித்தள்ளப்பட்ட பிறகுதான் அடுத்த வேளை உணவு எடுக்கணும். இதுதான் ஒரு முழுமையான செரிமானம், நோயில்லாத வாழ்க்கைக்கு வழி. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, கடலூர்ல இருந்து பேசுறோம், பேர் சிலம்பரசி. ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? அம்மா சொன்னேன் கேட்கணும். உங்க அம்மாவோட வயது என்னமா? வயசு 53. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? நார்மலா இருந்தாங்க, திடீர்னு பிபி ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க, பார்த்ததுக்கு 200 இருந்துச்சு. இப்ப மெடிசன் எடுத்துக்கிறாங்க, அதுல 153 இருக்குது. அவங்க டைலர் வேலை செய்யறாங்க, கால் வீங்குது, அதனால மோஷனும் 101 நாள் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி போறாங்க. வணக்கம் சிலம்பரசி. சொல்லுங்க. ஓகே, ஸோ அம்மாவுக்கு வந்து என்ன இருக்குன்னு நீங்க போய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனப்ப டாக்டர் பிபி பார்த்தாங்க, என்ன தொந்தரவுக்காக மருத்துவரிடம் அழைச்சிட்டு போனீங்க? இல்ல, நார்மலா சும்மா போய் வேற ஒருத்தவங்களுக்கு காட்ட போகக்குள்ள பார்த்தாங்க மேம், அப்ப பிபி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மேல 200 இருந்தது, கீழே எவ்வளவு இருந்தது? கீழே 180 இருந்துச்சு மேம். 180 இருந்தது. ஆனா அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் இல்ல? எந்த தொந்தரவும் இல்ல. அம்மாவுக்கு உடல் பருமன் இல்ல? உடல் பருமன் இல்ல. உடல் பருமன்லாம் கிடையாது மேம், 55 கிலோ தான் மேம். ஓகே, மெனோபாஸ் ஆயிடுச்சா? மாதவிடாய் நின்றுச்சாமா? நின்றுச்சுங்க மேம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்து, ஆனா அப்பெல்லாம் கால் வீக்கம் எதுவும் இல்லை? கால் வீக்கம்லாம் எதுவுமே கிடையாதுங்க மேம். அவங்க ஆனால் டைலர் வேலை செய்யறாங்க, இப்பதான் சமீபத்தில் ஒரு 2 மாசமா தான் கொஞ்சம் கால் வீக்கமா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க 2 மாதமா இப்ப மருந்து மாத்திரைகள் போய் மருத்துவரை பார்த்து எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து பிபி வந்து மேல 150 கீழே எவ்வளவு இருக்கு?
சரி, ஓகே. என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க? மருத்துவர் அப்ப நீ ஏன் பிபி ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா? அப்படி எதுவும் பண்ணலைங்க மேம். சரி, ஓகே. இப்போ டென்ஷன் ஆகுறாங்க, அதனால மாரி ஆயிட்டு இருக்கலாம். நார்மலா மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் குறைஞ்சிடும்னு சொன்னாங்க மேம். ஆனா வந்து இப்ப கொஞ்சம் நார்மலாவது திருப்பி கொஞ்சம் ஏறுது, அது வந்து எங்களுக்கு பிரச்சனையா இல்ல. ஆனா டைலரிங் இவ்வளவு வருஷமாவும் செய்யறாங்க, ஆனா அப்பெல்லாம் கால் வீங்கல, இப்ப வந்து கொஞ்சம் கால் வீங்குது. கால் எந்த இடத்துல வீங்குதுமா? பாதத்துல வீங்குதுங்க மேம். உள் மேல் பக்கமும் வீங்குது, அடியில இந்த பாதமும் வீங்குதுங்க மேம். ஒயிட் பேட். மலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகுது. மேல பிபி ஏறுது கீழே இறங்குது, அது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு. கண்டிப்பாக இது எல்லாவற்றையும் உங்களுக்கு உள்ள இருக்கு பிரச்சனை அப்படிங்கறத காமிக்க கூடியதான் பிபி. சோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கறது ஒரு நோய் கிடையாது, தனிப்பட்ட ஒரு நோய் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா பிளட் பிரஷருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து பம்ப் ஆகி நம்ம உடல் முழுதும் வந்து போகும். அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல அந்த ஓடக்கூடிய அந்த திரவம், அந்த ரத்தமானது, அந்த ரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, ரத்த நாளங்கள்ல மோதுறப்ப ஒரு வகையான பிரஷரை வந்து உண்டு பண்ணும், அதுதான் பிளட் பிரஷர். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு குழாயில தண்ணி திறந்து விடுறோம், ஒரு பைப் ஒரு டியூப் வழியா போகுது. ஸோ அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போக முடியலை அப்படின்னா அந்த பைப்பில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். நாள்பட அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது விரிசல் விடுற மாதிரி விடும், இல்லை எங்கேயாவது லீக் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த விஷயம் தான் அம்மாவுக்கு வந்து இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுற வகையில் மருந்து எடுத்துக்கிறீங்க. யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. அதாவது சில பேர் ஆன்ஜியோ ஏசிஇன்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து ஹார்ட் சம்பந்தமாக மருந்துகள் கொடுப்பாங்க சில மருத்துவர்கள். சில மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளித்தள்ளும் வகையில் வந்து மருந்துகள் கொடுப்பாங்க. இதில் எந்த வகையான மருந்துகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மருத்துவர்கள் தெரியலை. பட் அவங்களுக்கு என்ன காரணங்களால பிளட் ப்ரெஷர் இருக்கு, தூக்கமின்மையால பிளட் ப்ரெஷர் இருக்கா, மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா, அதை சரி செய்யும் வகையில் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கணும், எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் குறையலை அப்படின்னா தான் யூஸ்வலாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் எடுக்கணும், உணவு முறை கொடுத்து ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து பார்க்கணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கணும், பிபி குறையுதா குறையலையா அப்படின்னு. அப்படி குறையலை அப்படின்னா என்ன காரணங்கள், சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த வகையில் நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இப்போ மாத்திரைகள் கொடுத்துட்டாங்க, ஏன் ஏறுது இறங்குது அப்படின்னா, அந்த பம்பிங் உங்களுக்கு வந்து இன்னும் போகலை. நீங்கள் போட்ட மாத்திரைகள்னால அந்த மாத்திரை எந்த நேரம் வந்து, அதாவது விண்டோ பீரியட்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி குறைஞ்சிருக்கு. அந்த பீரியட்ஸ் முடிஞ்சோடனே அது திருப்பி வந்து அது அதிகமாக ஆரம்பிச்சிருது. கால்களில் வீக்கம் ஏன் இவ்வளோ காலம் இல்லை இப்போ இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதுதான். என்ன காரணம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அந்த இடத்துல திருப்பி அந்த அடைப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா, எப்படி அந்த ரப்பர் டியூப்ல தண்ணி லீக் ஆகிறது அந்த மாதிரி விஷயம் மாதிரி தான், இந்த ரத்தத்தில் குழாயிலிருந்து என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இன்ட்ராஸ், அதாவது இடைப்பட்ட இடத்துல போய் அந்த நீர் வந்து திரவமாக கோர்க்கும். அப்போ கால்களில் வந்து அது கோர்த்துருக்கு, புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே வர முடியலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். மலச்சிக்கலும் இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா, நான் முன்னாடி நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, அந்த மலக்குடலின் எண்டிலையும் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க நீரை வந்து உடல் வந்து உறிஞ்சிக்கும், தேவையில்லாத சக்கையை மட்டும்தான் வெளியே வந்து அனுப்பும். அப்போ அது ஓவராக வந்து அந்த நீரானது உள்ளே தேங்க ஆரம்பிக்குது, தேவையில்லாத கழிவுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி செரிமானம் சரியாக இருக்கணும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு அஜீரணமும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, பிபி கண்ட்ரோல் ஆகணும், ஆனால் ஏன் அம்மாவுக்கு இந்த பிபி ரைஸ் ஆகுதுன்னு முறையாக இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கால்களில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கான்னு பார்த்து சிகிச்சை எடுத்தால் பிபியும் நார்மலாகும், பின்னாடி பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் புஷ்பலதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருமணம் ஆயிடுச்சாமா?
எதற்காக மருத்துவரை போய் நீங்க பார்த்தீங்க? அப்ப மருத்துவர் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பார்த்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு நாங்க போனோம். அப்ப ஸ்கேன் பார்த்தப்ப நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. இரெகுலர் பீரியட்ஸ்னா எப்படி? ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வர மாதிரியா எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்ப பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போச்சு? எவ்வளவு காலங்களுக்கு முன்பு? ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஒன் இயருக்கு முன்னாடி கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருந்தது. சரி, நீங்க டாக்டர் போய் பார்த்தப்ப டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் வந்து பரிந்துரைச்சாங்க. சரி, ஓகே. எவ்வளவு காலம் எடுத்தீங்க? 6 மந்த்ஸ் போட்டேன். 6 மந்த்ஸ் போட்டப்ப பீரியட்ஸ் ரெகுலரா வந்ததா? 6 மந்த்ஸ் போட்டா கரெக்டா ரெகுலரா வந்துச்சு. ஓகே. அதன் பின்பு என்ன ஆச்சு? அதுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் டேட் தள்ளி வர ஆரம்பிச்சு. சரி, ஓகே. ஓகே, இந்த இடைப்பட்ட காலத்துல உங்க உடல் weight எப்படி சீராக இருந்ததா? இல்ல, கொஞ்சம் ஏறன மாதிரி தான் இருக்கு. ஓகே. வேற ஏதாவது அடிஷனல் சொல்லுங்கம்மா. பீரியட்ஸ் வரலனா மட்டும் weight gain ஆகற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே. வேற அடிஷனல் தொந்தரவுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சா? தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்களா? நார்மலா இருக்கா? தைராய்டு நார்மலா இருக்கு. நீர் கட்டி பிரச்சனை மட்டும் இருக்கு சொன்னாங்க. எப்ப பாத்தீங்க? இந்த 6 மாதம் கழித்து. ஆமா. அப்ப அந்த நீர்க்கட்டிகளினோட அளவு வந்து குறையலையா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. டேப்லெட்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. போட்டோனா இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது. போட்டா கரெக்டா வருது, போட்டனா இரெகுலரா இருக்கு. கண்டிப்பாகமா விளக்கம் கொடுக்கறேன். நேர் கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு 21 வயது ஆகுது, அதே போல வந்துட்டு பிசிஓஎஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா தான் பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான விளக்கம் கொடுங்க மேம். கண்டிப்பாக நான் பலமுறையும் விளக்கம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மருத்துவ முறைகளிலும் ஒரு சிறப்புகள் இருக்குது. ஸோ நவீன மருத்துவ முறையும் நிறைய உயிர் காக்கும் விஷயம்லாம் செஞ்சுட்டு தான் இருக்குது. பட் சில விஷயங்களில் வந்து நம்ம இந்த இடத்துல இது தேவையா அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு 21 வயது பெண், திருமணமாகாத பெண் அப்படிங்கிறப்ப இப்போ தான் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் இரெகுலர் ஆகிருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றங்களால், நம்ம உணவு இது சரியாக வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, அனிமிக்கா கூட சில பேர் இருப்பாங்க, இல்லை சிலர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப தூக்கம் வந்து இல்லாமல் ஏதாவது வேலை செய்கிற மாதிரியோ, இல்லை படிப்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருப்பாங்க, கொஞ்சம் உடல் உழைப்பு வந்து இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் நம்ம ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் சரி செய்து கொள்வதற்கு, ஈவன் நமது சித்த மருத்துவம் எடுப்பதற்கு முன்னாடியே கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். சூரிய நமஸ்காரம் நான் பலமுறை சொல்கிறது அதுதான். என்ன அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உணவில் வந்து கொஞ்சம் இரும்பு சச்சது சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நீர்க்கட்டி இருந்தது, 6 மாத காலம் மருந்து எடுத்தாங்க. இந்த 6 மாத காலம் மருந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்ததுன்னு நினைக்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 6 மாத காலம் அவங்களுக்கு இருந்த பீரியட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்வோவ்லேட்டரி பீரியட்ஸ், அதாவது கருமுட்டை ரிலீஸ் ஆகாமே வரக்கூடிய பீரியட்ஸ். இந்த மருந்துகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளோட கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, இல்லை கருப்பை அந்த அகப்படலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது திக்கனிங் ஆகாமல் இருக்குது. யூஸ்வலாக கருத்தடைக்குரிய மாத்திரைகளை வந்து தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பீரியட்ஸ் மட்டும் ரெகுலராக 6 மாதம் காலம் முடிந்த பிறகு, இந்த 6 மாத காலத்திலேயும் உடம்புக்குள்ளேயும் நம்ம மைண்டுக்கும் ஒன்று செட் ஆயிரும், ஓகே ஏதோ ஒன்று ரெகுலராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அப்படியே படிப்படியாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். 6 மாத காலம் முடிந்தது. ஸோ முடிந்த பிறகு அந்த சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அவங்களுக்கு அந்த நீர்க்கட்டி வந்து சரியாகலை. திருப்பியும் வந்து அந்த 15 டேஸ் வந்து தள்ளி போகுது. இந்த 15 டேஸ் கூட ஏன் 15 டேஸ் தான் தள்ளி போகுது, என்ன காரணம்னா ஏற்கனவே எடுத்து கூட அந்த ஹார்மோனோட கொஞ்சம் ட்ரேசஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் 15 டேஸ் அப்புறம் போக போக இதாகும். ஸோ இதற்காக தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிறனால இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கருமுட்டையோட அந்த உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, கருமுட்டை இருக்குது அது வந்து வளர்ச்சி அடைவது வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் இன்று பல பெண்களுக்கு வந்து திருமணமாகக்கூடிய அந்த ஸ்டேஜில் 22 வயதுலேயே வந்து அவங்களோட கருமுட்டை ரிசர்வாயர் இருக்குது பார்த்தீங்களா, கருமுட்டையோட கொள்ளளவு வந்து வெகுவாக வந்து குறைந்து போயிடுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஓகே சில இடங்களில் அந்த மருத்துவமும் பலனளிக்கும், உயிர்காக்கும் மருத்துவமாகவும் ஒரு எமர்ஜென்சிக்காக கண்டிப்பாக பலனளிக்கும். ஆனால் இந்த மாதிரி திருமணமாகாத பெண்கள், இளம் தலைமுறையினர், குறிப்பாக சிறு குழந்தைகள், இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த மாதிரி ஹார்மோனல் மருந்துகள் எடுக்காமல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா ஃபஸ்ட்டு நாம தான் ஃபஸ்ட்டு டாக்டர். அப்போ என்னென்னா, அதுக்காக நமக்கு நாமளே டாக்டர்னா ஒரு யூடியூப்லேயோ ஏதோ ஒரு டாக்டர் சொல்கிறதோ, இல்லை பொதுவாக எல்லாருமே
இன்று எல்லாருமே மருத்துவர்கள் ஆயிடுறாங்க. ஸோ என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு சின்ன கை வைத்தியம் மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு கருஞ்சீரகம் முக்கியமாக கருஞ்சீரகம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெவி ப்ளீடிங், ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க என்ன பண்றோம், நம்ம நைட்டு சரியா தூங்காம இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அந்த தூக்கத்தை வந்து நெறிப்படுத்த பார்க்கணும். இல்லை இந்த மாதம் பரோட்டா இந்த மாதிரி மைதா ஏதோ ஒரு விஷயம் நம்ம நிறைய இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா அதை ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு உடல் பருமன் ஆகுதா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் போங்க, ஒரு நாளைக்கு வாக்கிங் போங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு சைக்கிள் நம்ம பண்ணோம்னாலே கிட்டத்தட்ட 13.9 கேலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது, ஒரு 12 times பண்ணுங்கள். ஸோ ஒரு 12 times பண்ணுறப்ப அது நல்லா வந்து ஒரு 166 கேலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஒரு வாக்கிங் போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகிறப்ப நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் குனிஞ்சு நிமிந்து பண்ணுறப்ப நம்ம இன்சுலின் செக்ரீஷன் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அடிவயிற்று அந்த மசில்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அடிவயிற்று பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பேர்ன்ட் அவுட் ஆகும். அது பேர்ன்ட் அவுட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோனல் செக்ரீஷன்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஒரு 3 மாத காலம் உடனே நான் இன்றைக்கி பண்ணினேன் எனக்கு நாளைக்கே பீரியட்ஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பண்ணுங்கள், ஒரு 3 மந்த்ஸ் பண்ணி பாருங்கள். 3 மந்த்ஸ் பண்ணி உங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லை 3 மந்த்ஸ் பண்ணியும் நான் நார்மல் ஆகலைன்னா அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களையோ ஆயுர்வேத மருத்துவர்களையோ அணுகுங்க. ஸோ அவங்க உங்களுடைய இதுக்கேற்றாப்புல உணவு முறைக்கேற்றாப்புல மருந்துகளும் ரொம்ப காலகட்டமில்ல அவங்க சொல்லக்கூடிய உணவு முறைகள் மருந்துகள் நான் சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் முறைகள் இதை நீங்கள் சேர்ந்து ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நார்மலாகும். இதில் உங்கள் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளின் பரிந்துரைகளை நமக்கு சரியாக ஃபாலோ பண்ணாதப்பையோ வாழ்வியல் முறையை சரியாக ஃபாலோ பண்ணாதப்பையோ இல்லை உணவு முறையை சரியாக ஃபாலோ பண்ணாதப்ப மட்டும்தான் தவறுகள் நடக்குமே தவிர தவறுகள் இல்லைன்னா நடக்காது. ஏன்னா இப்போ நம்ம யூட்ரஸை எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் நமக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய காலத்தில் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஓகே இது வரைக்கும் பண்ணிட்டீங்க இனிமேலும் அந்த இது நார்மலாகணும்னா மருத்துவர் அணுகி முறையாக வந்து சிகிச்சை எடுத்தீங்க பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா. நன்றி. தேங்க்யூம்மா, உங்கள் கேள்விக்கான விளக்கம் தெளிவாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நளினி, எனக்கு வந்து 55 ஆகுது. ஓகேம்மா. ஹலோ, பேசலாமா? தொடர்ச்சியாக பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு பேர் நளினி, 55 ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் பீரியட் நின்றுச்சு. 52 வரைக்கும் எனக்கு பீரியட் ஆயிட்டு தான் இருந்தது. சரிங்கம்மா. இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எது ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, சுகரோ பிபியோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா வயிறு மட்டும் எனக்கு வந்து இப்போ 4-5 வருஷமா உப்பிசமாவே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன், வெறும் வெஜிடேரியன் தான். ஏன் வயிறு உப்பிசமாவே இருக்குன்னே தெரியல. ஓகேமா, சரி. வேற மலைச்சிக்கல்லாம் எதுவும் இல்ல இல்லமா? அதெல்லாம் இல்ல, நான் கீரை இதெல்லாம் சாப்பிட்டுப்பேன். அதெல்லாம் நல்ல டெய்லி காலை எழுந்தவனே போடுவேன். ஓகேமா ஓகேமா. தூக்கம்லாம் நல்லா இருக்கா? தூக்கம் நல்லா இருக்கு. எப்பயாவது ஒரு 15-20 நாள் 1 மாசம் அப்படிங்கும்போது எப்பயாச்சும் ஒரு டைம் 1 மணி வரைக்கும் தூக்கம் வராது. எப்பயாவது மத்தபடி ரெகுலரா நல்லா தூங்கிடுவேன். அதிகமாக வியர்த்தல், ஒரு சின்ன விஷயத்துக்கு படபடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல? அதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் அழுக வரும், படபடப்பு வராது. ஓகே ஓகே ஓகே. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாமா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அசைவம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு மோசமான உணவு கிடையாது. அது மாதிரி அசைவம் சாப்பிட்டா அஜீரணம் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. அசைவமும் ஆதி காலத்துல இருந்து நம்ம மனிதர்கள் எடுத்தக்கூடிய ஒரு உணவு தான். நான் வெறும் சைவம் மட்டும் சாப்பிடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுல, எந்த உணவானாலும் பசித்து எடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சுகர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வயிறு மற்றும் உப்பிசம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு அஜீரணத்துக்குரிய ஒரு வழிதான். என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஸோ மெனோபாஸ் ஆகிறப்ப கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக செரிமானம் எல்லாமே கொஞ்சம் மந்தப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ரொம்ப திடமான உணவு எடுக்கிறத விட கொஞ்சம் சத்து நிறைந்த உணவு கஞ்சி வகைகள் அந்த மாதிரி வந்து எடுக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்கிற மாதிரி கஞ்சி வகைகள் எடுக்கணும். கொஞ்சம் ஓமம் அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்தீங்கன்னா நல்லது.
மலச்சிக்கல் இல்லைனாலும் தினமும் இரவு வந்து பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூர்ணம் போன்றவற்றை வந்து எடுத்துக்கொள்ளுங்க, அது நன்மை பயக்கும். இருந்தாலும் 3 மாதம் எடுக்கக்கூடிய அந்த HbA1c லெவலை பார்த்து கொள்ளுங்க. பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு இருக்குது, 5.6 கீழே வச்சுக்கிறதே ஒரு சிறந்த ஒரு விஷயமா. வேற நீங்கள் வாக்கிங் அந்த மாதிரிலாம் போங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும் கண்டிப்பாக. உடல் பருமன் இல்லைனா சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும்னா அதை மட்டும் பண்ணுங்க, நார்மல் ஆகிடுமா. வேற எதுவும் வேண்டாம், பசிச்சு சாப்பிடுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, 72 வயசாச்சுங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகேங்க. வணக்கம் சுலோச்சனாம்மா. வணக்கங்க, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து பிபி வந்து 10 வருஷமா இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. சரிங்கம்மா. அல்சர் இருக்குது கொஞ்ச நாளா. சரிங்கம்மா. அப்புறம் அது பிபிக்கு மட்டும் இந்த லிப்ரின்ங்கற மாத்திரை மட்டும் ஒன்னு சாப்பிட்டுக்கிறேன் காலையில 5 மில்லி. சரிங்கம்மா. உடம்புல நீர் சேர்ந்ததுனாலதான் தலைவலின்னு போய் டாக்டரிடையே கொடுத்தாங்க. உடம்புல நீர் சேர்ந்ததுனாலதான் தலைவலின்னு நீங்க போய் பார்த்தப்ப டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாரா? ஒரு மாசத்துக்கு முதல்ல எனக்கு வாந்தி தலைவலி வந்ததுங்க. சரிங்கம்மா. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவ குளுக்கோஸ் எல்லாம் விட்டு எல்லாம் நைட் எல்லாம் இருந்து காலையில வந்து கொண்டு விட்டாங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் வந்து இந்த ரேண்டம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. சரிம்மா. அதனால நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க, சுகர் செக் பண்ணலாம்னாங்க. சரிம்மா. ஒரு வாரம் கழிச்சு போய் செக் பண்றப்போ ஃபாஸ்டிங்கில் வந்து 95 இருந்ததுங்க. சரிங்கம்மா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 130 இருந்துச்சு. சரிங்கம்மா. HbA1c வந்து 6.4 இருந்தது. சரிங்கம்மா. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னே போன செப்டம்பர்ல எடுத்தப்போ HbA1c வந்து 5.4 தான் இருந்துச்சு. சரிங்கம்மா. இப்போ வந்து 6.4 இருக்குது. ஆனால் சுகருக்கு வந்து மாத்திரை எல்லாம் வேண்டாம், நீங்க 3 மாசம் பக்குவமா இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு. சரிங்கம்மா. அப்படின்னு தான் சொன்னாங்க. அதான் இது வந்து என்ன டைப்புன்னு தெரியலீங்களா? என்ன சுகர் வந்து இல்ல, இது டைப் 2. டைப் 2 தாம்மா. அம்மா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது 3 விஷயம். உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிபி, ஹை பிபி, சரியா, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அடுத்து இப்போ சமீப காலமாக 4 மாதத்திற்கு முன்னாடி வந்த அல்சர். இப்போ வந்ததுக்குரிய இந்த சர்க்கரை நோய். இப்போ 6.4 இருக்குன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் தான். ஆனால் உங்கள் மருத்துவர் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு எடுத்திருக்காரு, கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா சிலர் உடனே இந்த 6.4 பார்த்தோன்னே மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6.4 இருக்கு, நீங்கள் உணவு முறையில் பார்ப்போம்மா, குறையிலேன்னா மருந்துகள் எடுக்கலாம். ஆனால் இந்த 3க்கும், இந்த பிபிக்கும், இந்த அல்சருக்கும், இந்த சர்க்கரை நோய்க்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கு. நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், இப்போ இதற்கு மையமாக இந்த பிபிக்கும் இந்த சுகருக்கும் காரணமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர். இந்த அல்சர் கூட என்ன அப்படின்னா, என்ன மேடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பிபி வந்தது, ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி தானே எனக்கு அல்சர் வந்தது அப்படின்னா, நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு வலி எரிச்சல் அப்படின்னு நம்ம இது பண்ணாதான் அதை நம்ம நோட் பண்ணுவோம், இல்லைனா அதை நோட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த அல்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேட் பிற்காலத்தில் தான், பின்னாடி தான் வருது, இந்த செரிமானத்தோட பின்பகுதியில் தான் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் சரி இருக்காமல் இருக்குது, நம்ம அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து தேர்ந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி இருக்கப்ப அந்த அஜீரணம் உண்டு பண்ணி, அது மாதிரி அந்த உணவு தேவையான இடத்துல அந்த இல்லாதப்ப அந்த அமிலங்கள் படுறப்ப வயிற்று உள்பகுதியில் வந்து அந்த யூஸ்வலாக நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மருந்தால் வந்து வயிற்றில் அல்சர்லாம் ஏற்படாது. யூஸ்வலாக உங்கள் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனால்பிரில் மேலியேட் கொடுத்துருக்காங்க, அந்த மருந்துகளால் ஒரு பொழுதும் வயிற்றில் வந்து அல்சர்லாம் ஏற்படாது. சரியா, இந்த அஜீரணம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் கண்டிஷனை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கு. அதுமாதிரி பிபி ஜாஸ்தியாக இருந்தது பார்த்தீங்களா, அந்த பிபி ஜாஸ்தியாக இருந்ததுக்கும் காரணம் வந்து உங்களுக்கு அந்த அஜீரணம் தான். அஜீரணம் வந்து சரியாக அந்த செரிமானம் இல்லாமல் இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் மொட்டிலிட்டி வந்து சரியாக இருக்காது. அப்போ என்னன்னா, நம்ம உடலில் உடைய அந்த இன்ட்ராசெல்லா ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லா ஃப்ளூயிடோட அளவுகள் வந்து சீராக இருக்காது. அது சொன்னாங்க பார்த்தீங்களா, நீர் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு. அந்த நீர் ஜாஸ்தியாக இருந்ததுக்கு காரணம் இதுதான்.
ஏன்னா சிறுநீரக பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன மூணு விஷயத்துலையுமே வரல. அப்போ வந்து இந்த அஜீரணத்தால் தான் அந்த நீர் வந்து அந்த உள்ள ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உப்புக்களும் அதில் ஜாஸ்தியாகும். ஸோ சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூயிடில் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிபி அப்படிங்கிறது வந்து ரத்தத்தில் அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த அதிகரிச்சிருக்கு, நீங்கள் அதற்கு மாத்திரைகள் போட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் நம்ம இந்த வயிறை சரியாக பார்க்கல. ஸோ அதோட இது அதை வெளிக்கொண்டு வருது, அல்சரேஷன் வந்திருக்கு. இப்போ ஏன் எனக்கு சுகர் வந்திருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ்ட்ரோபாரசிஸ், இந்த மாதிரி அல்சர் ஏற்படும் பொழுது நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த ரொம்ப நேரமாக வயிற்றுப்பகுதியில் அந்த அஜீரணம் செரிமானமாகாத அந்த உணவு தேங்கி நின்று பின்னாடி லேட்டராக வந்து சிறுகுடல் போகும் பொழுது அங்கே அதிக அளவு அந்த உணவுலேருந்து கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் வந்து ரத்தத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நரம்புகளும் உங்களுக்கு பாதிக்க வந்து பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு விஷயம்தான். ஸோ உங்கள் பிபி இப்போ நார்மலாக இருக்கா அப்படின்னு உங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஸ்டேஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். என்ஆல்பிரில் மேலியேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷனில் வேலை செய்யக்கூடியது. இப்போ வேறு மாதிரி எந்த மாதிரி இருக்க நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்த வகையில் நீங்கள் வந்து சிகிச்சை எடுக்கணும். 6.4 ஒரு வருடத்திற்கு முன்னாடி 5.4 இருந்திருக்கு, இப்போ 6.4 இருக்குது அப்படின்னா ஓகே, இப்போ தான் சமீப காலத்தில் நீங்கள் சர்க்கரை நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ உணவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பசிச்சு சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் போங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க. ரொம்ப வந்து அதிகமாக மாவுச்சத்துமான உணவுகள் வந்து எடுத்துக்காதீங்க. பருப்பு போன்றவை வேக வைக்கும் பொழுது ஆமணக்கு எண்ணெய் போன்றவற்றை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரும் நார்மலாகும், இந்த உணவு முறையும் வந்து நார்மலாகும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப வந்து சிறுதானியங்கள் எடுப்பதை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுமா, அப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சரியாகும். இல்லை உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை ஹெல்த் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே வந்தும் என்னை பாருங்கள். நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. உங்களை நேரடியாக சந்திக்கணும்னா எங்கே வந்து சந்திக்கலாம், உங்களோட கேம்ப் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. இதை அல்லாது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, புதுச்சேரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோவை போன்ற இடங்கள் இருக்குது. மாதம் 2 முறை வந்து ஹெல்த் சென்டர்ஸ்க்கு வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் வியாழக்கிழமை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரிலும், சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் விசிட் இருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கவங்க அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே வகையானது தான், ஓகேவா? ரொம்ப பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம நோயாளிகள் நம்ம முன்னாடி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த நோயை தீர்க்க முடியுமா முடியாதா அது மட்டும்தான் வந்து மருத்துவர்களோட ஒரு எண்ணமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் பொதுதான். அதனால் கண்டிப்பாக உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, பொறுமையாக இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனக்கு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க மேம் இது அஞ்சாவது வருஷம் சரி ஓகேம்மா சொல்லுங்க ஜனவரி மாதம் அப்டார்னன் ஸ்கேன் எடுத்தோம் அதையும் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அம்மா திருமணமாயி எவ்வளோ காலமாகுது உங்களுக்கு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க மேம் இது அஞ்சாவது வருஷம் சரி ஓகேம்மா சொல்லுங்க ஜனவரி மாதம் அடுத்ததில் நேர்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு 50 நாள் மருத்துவமனையில் பார்த்துட்டு இருக்கேன் 2 மாதமாக ஓகே பிளாக் மந்த் வந்து 22 லைட்டாக தான் மேம் இ
அது ஏன் எனக்கு தெரியல மேம், எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா, ஹீமோக்ளோபின் நார்மலா இருக்கா உங்களுக்கு? ஹீமோக்ளோபின் நார்மலா இருக்கா? நல்லா சாப்பிடுறாங்க மேம், நல்லா நகத்தெல்லாம் நல்லா நெய் ரத்த ஓட்டம் இருக்கு. இல்லம்மா, ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருந்தது அந்த லெவல் எடுத்து பார்க்கலாங்க மேம் நாங்க. இல்ல, ஹீமோக்ளோபின் ரொம்ப முக்கியமா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடல்ல நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா அது சத்து பிரியுதா அப்படிங்கறது நமக்கு சொல்ல முடியாது. அது நம்ம கண்டிப்பா இருக்கும், ஏன்னா நம்ம செரிமானம் சரியா இருந்தாதான். பட் அடுத்த விஷயம், ஹீமோக்ளோபின் நார்மலா இருக்கான்னு பாருங்க, அது கம்மியா இருக்குது. ஒரு குழந்தைக்கு நம்ம பேபிக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா 12.5 அந்த மாதிரி இருக்கணும், அதற்கு கீழே குறைவா இருக்கான்னு பாருங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி போவதற்கு ஒரு காரணங்களா இருக்கலாம். தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா?
தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணி பாருங்க. அடுத்து ஸ்கேன் எடுத்தீங்கல்ல, ஸ்கேன் எடுத்தப்ப உங்களோட அந்த சினைப்பையில சினை அந்த நீர்க்கட்டியோட அளவு எப்படி இருக்கு? ரெண்டு சினைப்பையிலும் நீர்க்கட்டி இருக்கா? அது அளவு இருக்குங்க மேம், எடுத்திருக்கோம் மேம். இல்லம்மா அளவு நீர்க்கட்டியோட மெஷர்மெண்ட் இருக்குங்க மேம், எடுத்திருக்காங்க. அதான் எவ்வளோ இருக்கு? ரைட் சைடு வந்து 1.1 into 1.1 and 0.8 into 0.7. ஓகே. லெஃப்ட் சைடு வந்து 2.4 into 2.4 cm and 1.9 into 1.4 cm இருக்குங்க மேம் நீர்க்கட்டியோட அளவுகள். ஆமாங்க மேம். கருப்பை அகப்படலத்தோட அளவு எவ்வளோ இருக்கு? அது 10 mm இருக்குங்க மேம். 10 mm. இது மாதவிடாயானை எத்தனாவது நாள்ல எடுத்தது இந்த ஸ்கேன்? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம், உங்களோட விளக்கத்தை தாங்க. ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ப்ராப்பரான இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன், இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங்காக தான் வந்துட்டுருக்கு, நல்லா வந்து ஒரு ஃப்ளோ வரல அப்படிங்கிறாங்க. மேபி அவங்க அனிமிக்காக இருக்கலாம், இல்லை தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம். இது ரெண்டும் இருப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீர்க்கட்டி அப்படிங்கிறப்ப இந்த வரக்கூடிய ஷெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியம் தான். ஸோ இந்த எண்டோமெட்ரியமோட திக்கனிங் வந்து நார்மலாக இருக்கா, இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துடுக்கணும். ஸோ இனிஷியலாக வந்து இங்கே வந்து ஹார்மோனல் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டில், ஹெர்பல் சார்ந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறப்ப ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்பாட்டிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எதுவானாலும் கொஞ்சம் எள்ளுருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதனால் எந்த தவறுகளும் கிடையாது. ஆனால் எள்ளுருண்டை எடுக்கக்கூடியது ஒரு 3 to 5 days தான் எடுக்கணும். அதில் ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ ஆச்சுன்னா எள்ளுருண்டையை வந்து நிறுத்திடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ தைராய்டு இருக்கா, ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிகாட்டிலிங் பேஃபிங் யூ ஆல்.